கல்பனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கல்பனாஸ் கிச்சன்ல ஒரு புதுசா ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னா வெள்ளை சாதத்துல ஒரு பக்கோடா மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட போறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னா பாருங்க, இந்த கப்பு மெஷர்மெண்ட்டில் நான் அந்த சாதத்தை எடுத்திருக்கேன், 1.5 கப்பு சாதம். அதே மாதிரி இந்த டீஸ்பூனில் எல்லாமே வந்து நான் மெஷர் பண்ணியிருக்கேன். தேவையான பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் 2, 2 டீஸ்பூன் கடலை மாவு, வாசனைக்காக கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் பஜ்ஜி மாவு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் கார்னிஷிங்காக கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ செய்முறை எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்காக வந்து நான் சாதம் வடிக்கலைங்க. இது வந்து காலையில் நான் வந்து சாதம் வடித்த சாதத்தில் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாதம் வந்து மீதி ஆயிடுச்சு. இன்றைக்கி மீதியான சாதத்தில் நம்ம ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து விலைவாசி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது இப்போ கொரோனா இது இஷ்யூஸாக வந்து நம்ம வெளியே போய் எந்த அரிசியும் பருப்பு எதுவும் வாங்கவும் முடியல. இப்போ அதனால் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்க போகிறோம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேவை என்னென்ன பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வெள்ளை சாதம் வந்து 1.5 கப் எடுத்துருக்கணும். இப்போ வந்து நல்லா இப்படி வந்து கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. சாதத்தை நல்லா பிசைஞ்சிட்டு அதில் நம்ம வந்து வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கோம்ல, 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அது 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஐட்டமும் ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்த்திக்கலாம். கடலை மாவு 2 ஸ்பூன், பஜ்ஜி மாவு 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோம். அதை நாம் போட்டுக்கலாம். இது நல்லா பசைஞ்சுக்குங்க. பாருங்க, நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக செதுக்குங்க. அப்புறம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ அளவுக்கு இங்கே இந்த சாதத்தை மசிகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களா, யாருமே ரைஸ்னு சொல்ல மாட்டாங்க. நல்லாயிருக்கும், நல்லா மொறு மொறு மொறுன்னு நல்லா சாஸ், டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா இது வந்து பெரட்டி வச்சப்புறம் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது செட் ஆகினப்புறம் நம்ம பாயில்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திருக்கோம். நான் எடுத்த மாவு இங்கே கொஞ்சமாக வச்சுருக்கேன். மீதி மாவெல்லாம் வந்து நான் வந்து ரவுண்டு பண்ணி இப்படி வச்சுக்க போகிறேன். இப்போ மீதி மாவையும் நாம் உங்களுக்காக நாங்கள் ரவுண்டு பண்ண போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ரவுண்ட் பண்ணிவிட்டு எண்ணெய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நீங்கள் காஞ்சுன்னே நீங்கள் பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். இது எந்த ஷேப்பில் மட்டும் நீங்கள் பண்ணலாம், நீங்கள் ரவுண்டாகவும் பண்ணலாம், ஏன்னா இந்த மாதிரி கட்லட் ஷேப்லேயும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். நீங்கள் எது மாதிரி எந்த ஷேப் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக தான் வந்து கொஞ்சமாக வச்சுட்டு நான், நீங்கள் இந்த மாதிரி மாவை வந்து உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் ஆனியன் பக்கோடாவை நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, ஒன்றொன்னா போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ரவுண்டாக வேணாலும் ரவுண்டாக போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வடை மாதிரி தட்டி போட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபைனல் ஸ்டேஜுங்க இது. இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் வெள்ளை ரைஸ் எப்பயுமே நீங்கள் மீதி பண்ண மாட்டீங்க. சாதம் வேஸ்ட் பண்ணுறது நம்ம நேஷ்னல் இஷ்யூ ஃப்ரெண்ட். அது வேண்டாம், நம்ம ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடலாம். வேஸ்டான சாப்பாட்லேயும் ஹெல்த்தியாக சாப்பிட்றது தான் இந்த ட்ரெண்டு. பாருங்கள், நம்ம போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்புறம் திருப்பி விடுறோம். திரும்ப 2 நிமிஷம் அப்புறம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் நம்ம வரணும். இது டொமேட்டோ கெச்சப்போடு நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது ருசியாக இருக்கும்.
எப்படி இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறோம் இல்லைங்களா, இல்லை பிஸ்கட் வாங்கி கொடுக்குறோம். இதுக்கு நம்ம ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே எப்படி ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லான்னு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டோன்னா பசங்க அழகாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதுக்கு தான் வந்து நம்ம நான் எப்போ பசங்களுக்கு வந்து நான் வெளியே ஸ்நாக்ஸ் வந்து எப்பயுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்க. நான் வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து நான் ஆல்டர்னேட் பண்ணி நான் வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கலர் வந்தப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணப்புறம் எடுத்து நம்ம டிஷ்யூ பேப்பரில் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். ரைஸ் ஆனியன் பக்கோடா சொல்லலாம், வடை சொல்லலாம், இங்கே என்ன மட்டும் சொல்லிக்கலாம். நான் வைக்கிறது தான் பேர் அழகா இந்த மாதிரி சர்வ் பண்ணா எந்த குழந்தைங்களாச்சும் வேண்டாம்னு சொல்லுவாங்களா? ட்ரை பண்ணிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த தடவை பார்க்கும்போது ஒரு நியூ ரெசிபியோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.